ஆரம்பத்துல ஆரம்பிச்ச அந்த டைலாக் அண்ணனுக்கு ஒரு தப்ப சினிமாவே அப்படிதான். எவன் ஒருத்தன் பிஸியா இருக்கானா அவன்கிட்ட போய் விழுவாங்க, அவன் ஷூட்டிங் வர்றான், அதெல்லாம் கிடையாது. பிஸி பிஸியா இருந்தா பரவாயில்ல. எனக்கெல்லாம் அந்த யூடியூப்ல இருந்து வர்றவங்கள நடிக்க வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு செம்ம வெறி வரும், செம்ம டென்ஷன் ஆகும். குக்கு வித்து கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு, அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்னு அவன் சினிமா ஃபுல்லாக இருக்கிறாங்க. எங்களை மாதிரி உள்ளவன் வந்து ஆட்டோ ஓட்டலாமா, சமையல் வேலைக்கு போகலாமா, கல்யாண வீட்டில் போய் டான்ஸ் ஆட போகலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைல்வான் ரங்கநாதன் ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்களை பேசுறாரு, முக்கியமா சினிமா பிரபலங்களை பத்தி பேசுறாரு. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள், இவ அவ கூட போனா, இவ அவ கூட போனான்னு செய்தியை கொடுக்க இருந்தா அது இந்த சிரி கூத்து, இந்த சில பத்திரிகைகள் உண்டு இல்ல, இந்த செக்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில பத்திரிகை உண்டு இல்ல. நம்ம நம்ம ஆளுங்க கேக்குறாங்க, நம்ம தமிழன் கேக்குறான், ஏங்க சினிமாவில எல்லாமே அப்படியாம, ஏங்க உங்களுக்கெல்லாம் அவன் கேட்குற கேள்விகள் மிக கேவலமாக இருக்குது. காரணம் யார்? இந்த ஆள் பத்திரிகையாளர் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு சுதந்திர நோக்கோட என்ன வேணால் பேசிகிட்டு இருக்காரு அவர். அடுத்தவன் பெட்ரூமில் பேசுறது பேர் பத்திரிகைக்காரனா? அதுதானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பத்திரிகைங்கிற போர்வையில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபெமிலியர் எனக்கு ஒரு இன்டர்வியூல சொல்கிறாரு, நவீதாவின் மார்பு நல்ல எடுப்பா இருக்கும். பண்ண வீட்டுக்கு அவன் போனான், உனக்கு போறதுக்கு வக்கு இல்லை, நீ போகல, அவனுக்கு தெம்பு இருக்குது, அவன் போறான், அடுத்தவன் பெட்ரூம்ல ஏன் நீ நுழையிற? வடிவேலு அவர்கள் அவர்கிட்டயும் ஒரு நெகட்டிவ் ஷேட், அவரை பத்தியும் நிறைய பேர் வந்து இப்படி பண்ணல அப்படி பண்ணல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. எந்த இன்டர்வியூல பார்த்தாலும் வடிவேலு சாருடைய டயலாக பேசிட்டு தான் செத்து செத்து விளையாடுமா, பேசக்கூடாதுல்ல, ஒருத்தன் ஹெல்ப் பண்ணல, ஒருத்தன் பிடிக்கலன்னா பேசவே கூடாது. நடிக்கும் போது சம்பாதிச்சேன், நல்லா சம்பாதிச்சல்ல. உங்களுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம். ஐயோ ஐயோ, வேற லெவலுங்க. ஏதோ எத்தனையோன்ற சொல்லுகிறேன், வடிவேல் சார் மாதிரி ஒருத்தன் பிறக்கலை, எந்த காலகட்டத்திலையும் ஒருத்தர் புறக்க முடியாது. ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காமெடி நடிகர் டெலிபோன் ராஜ் அவர்கள் இருக்காரு. இவருடைய பேரை சொல்றதை விட அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். சோ எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. வாழ்க்கை செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ஜாலியா போயிட்டு இருக்கு. சோ என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான், நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மூவியில இருக்கீங்களா இல்லையா, இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவன் வடிவேலு மாதிரியே நான் அதை கேட்டுடலான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அந்த மூவியில இருக்கீங்களா இல்லையா அதை பத்தி சொல்லுங்க. இருக்கேன். ஸோ மூவியில நடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வடிவேலு சாருக்கு மாதிரி உங்களுக்கும் பெரிய கம்பேக்கா இருக்குமா அந்த மூவி? வடிவேலு சார் வந்தாலே நம்ம கம்பேக் தானே. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மூவி ரீசெண்டாக வந்து அந்த மூவியோட ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. வடிவேலு சார் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கேன்சல் பண்ணிட்டாரு, ரெடிங் கிங்ஸ்லி வந்து லேட் ஆக்கிட்டாரு ஷூட்டிங்க்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ இந்த தகவலை எப்படி பார்க்குறீங்க? புதுசாக வந்த நடிகர் ரெடிங் கிங்ஸ்லி அண்ட் ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருக்க ஒரு ஜாம்பவான் காமெடியில் நடிகர் வடிவேலு அவர்கள். ஸோ இந்த ஒரு சின்ன சலசலப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படம் கேன்சல் ஆச்சா என்னன்னு தெரியல. நான் 7ஆம் தேதி எனக்கு ஷூட் இருக்கு, அது போனால் தான் எனக்கு அதோடைய நிலவரம் தெரியும். பொதுவாகவே இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் காலமாகவே சினிமா வந்து திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. எவன் ஒருத்தன் பிஸியாக இருக்கிறானோ அவனை கூட்டிகிட்டு போய் ரோல் வாய்ப்பு கொடுத்துறது. அதாவது நீங்கள் சொன்ன கிங்ஸ்லி வந்து இவர் இருக்கல் நெல்சன் டைரக்டருக்கு கூட படித்தவரோ அல்லது ஹெல்ப் பண்ணவரோ ஏதோ ஒரு சம் அவருக்கு கொஞ்சம் மிக நெருக்கமான ஆள். அவருக்கு ஹெல்ப் பண்ண அல்லது நெருக்கமாக இருந்த காரணத்துக்காக அவரை வந்து தன்னுடைய படங்களில் ஒரு மிகப்பெரிய கேரக்டரை அவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரியே கேரக்டராக கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி அதை வந்து இப்போ எல்லாருமே அவரை நெல்சன் அவர் யார் கிங்ஸ்லிக்காக வேண்டி இப்போ எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. சினிமாவே அப்படிதான், எவன் ஒருத்தன் பிஸியாக இருக்கானா அவன்கிட்ட போய் விழுவாங்க, அவன் வந்து லேட் ஆகுது, அவன் ஷூட்டிங் வர்றான், அதெல்லாம் கிடையாது. பிஸியாக இருந்தால் பரவாயில்ல,
இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிடுறது. ஸோ இப்போ வந்து சினிமாவில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் அப்படின்றவங்களே ரொம்ப நாள் சர்வைவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ காமெடி ஆக்டர் அப்படின்றப்போ ஒரு நேரத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறமா இல்லாமல் போகிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வராங்க, இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது. ஸோ நீங்களுமே இப்போ ஒரு கொஞ்சம் காலங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல, இப்போ ஒரு பயங்கரமான கம்பேக் வருது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த மாதிரி பிஸி ஆக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் ஒர்க் இல்லை, இந்த மாதிரி கேப் விடுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்ச காலமாக கம்பேக்லாம் கிடையாது, நான் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நடித்த படம் ரிலீஸ் பண்ணால் போதுமே, நான் வந்து பிஸியாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சினிமா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகிற சமயத்தில் சீரியலில் பூந்துருவேன். தேவியானு நடிக்கிற புது புது அர்த்தங்கள், 1000 ஜென்மங்கள், அப்புறமா இன்னொரு சீரியல் ஏதோ ஒன்று டக்குனு வரல, நீதானே பொன் வசந்தம், சூரிய வம்சம், இந்த மாதிரி சீரியல்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல பெரிய பெரிய கேரக்டர்ஸ். 1000 ஜென்மங்கள் வந்து இந்த டிஎம்கே விளம்பரம் பண்ணினேன், ஓபிஎஸ் கெட்டப்பில் டிஎம்கேக்காக வேண்டிய எலெக்ஷனுக்காக வேண்டிய ஒரு ஆடு பண்ணினேன், அது வந்து பட்டி தொட்டிலாம் பரவிச்சது. அதில் எனக்கு இந்த சிஎஸ் அமுதன்னு தமிழ் படம் எடுத்த அந்த இயக்குனர் வந்து எனக்கு 1000 ஜென்மங்கள் சீரியலில் எனக்குனே ஒரு கேரக்டர் கொடுத்து வச்சாங்க. நான் பிஸியாக தான் இருக்கேன், படங்கள் நடிக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேன். நேற்றுக்கு கூட ஷூட் போயிட்டு தான் வந்தேன், பக்கா பிஸியாக தான் இருக்கேன். யூடியூப்லேருந்து வர்றவங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு வர்றவங்க, இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ்லாம் உள்ளே வராங்க, நிறைய நடிகர்களும் உள்ளே வராங்க. ஏற்கனவே திறமையோடு நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது எந்த அளவில் பாதிப்படையுது, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கெல்லாம் அந்த யூடியூப்லேருந்து வர்றவங்கள நடிக்க வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு செம்ம வெறி வரும், செம்ம டென்ஷன் ஆகும். இப்போது நான் நடிக்கிற படங்களில் கூட, இப்போது சமீபத்தில் ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு படத்தில் கூட யூடியூப்பில் உள்ளவங்க இதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அவர்கிட்டே அந்த யூடியூப்பர்கிட்டே கேட்டேன், ஏங்க உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இருக்குது, அவாமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாமல் என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவன் என்ன நடிகன், அவன் எப்படிப்பட்ட நடிகன், யூடியூப்பில் உள்ளவனுக்கு எப்படி நடிப்பு வரும், என்ன ரியாக்ஷன் வரும், அவன் என்ன ஃபேமிலியர் ஆகிறான், ஏன் அவனோட நாங்கள் தான் ஃபேமிலியரு. அதாவது விஜய் டிவிலேருந்து ஒரு கும்பல் வந்துருச்சுங்க, குக் வித் கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு, அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்னு எல்லாம் அவனும் இப்போ சினிமாவை அவன் சினிமா ஃபுல்லாக இருக்கிறாங்க. எங்களை மாதிரி உள்ளவன் வந்து ஆட்டோ ஓட்டலாமா, சமையல் வேலைக்கு போகலாமா, கல்யாண வீட்டில் போய் டான்ஸ் ஆட போகலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னும் கேட்டாச்சுன்னா, ஒரு சினிமாவில் நடிக்கணும்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கணும். எத்தனை பேர் மெம்பரானான்னு கேளுங்க, மெம்பர் கிடையாது. என்ன ஒன்றுன்னா, இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கே ஒரு பொறுப்பான ஒரு ஆள் இல்லை, கவர்மெண்ட்லேருந்து யாரோ போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் அந்த மாதிரி உள்ள கேட்டகரி இப்போதைக்கு இல்லை. அதனால் இயக்குநர்கள் தான் இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அவன் வந்து ஒரு சேனலில் ஒரு ப்ரோக்ராமில் அவன் ஃபெமிலியர் ஆகிட்டான்னா அது எப்படி அவன் ஒரு பெரிய நடிகனாக முடியும்? எங்களை வச்சு நடிக்க, எங்களே அவனையும் நிற்க வச்சு பாருங்கள், எங்கள் நடிப்பு வருதான்னு பாருங்கள். அப்படி அவனை கூப்பிட்டு நடிக்க வச்சால், அவனையே கூப்பிட்டு எல்லாரும் புக் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த கிங்ஸ்லி சொன்னீங்கல்ல அந்த கதை தான் வரும். அதுலேருந்து வந்து ஃபெமிலியரானவங்க மட்டும் இல்லாமல் ஏற்கனவே காமெடியாக நடிச்சிட்ருக்க மனோபாலா சார் கூட அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ போயிருக்காரு, அந்த மாதிரி பாடகி கிரேஸ் அவங்க கூட அதுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு தேடுறவங்களும் அதுக்குள்ளே போய் ஃபெமிலியர் ஆகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அது உருவாக்குது இல்லையா? சினிமாவில் வாய்ப்பு, சினிமாவில் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வைப்போமே, மனோபாலா சாருக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவருக்கு 50,000 1,00,000 கூட இருக்கலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, இதை விட அதிகமாக அந்த சேனலில் கொடுக்குறாங்க. அங்கே டெய்லி ப்ரோக்ராம் இருக்குது, ப்ரோக்ராம்னா டெய்லி குத்து கோமாளி கிடையாது, மாசத்தில் ஒரு 4 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது, என்ன ரெக்கார்ட்னு வைங்களேன், அதில் அமௌண்ட் கொடுக்குறாங்க, நடிக்கிறாங்க. நடிகர்கள் தானேங்க, மனோபாலா சார் இங்கே நடித்தார்னா அங்கே நடித்தார்னா நடிகர்கள் தானே. ஸோ அடுத்து வந்துட்டு பயில்வான் ரங்கநாதன் அவரை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்களை பேசுகிறாரு, முக்கியமாக சினிமா பிரபலங்களை பற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த விஷயத்த முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயில்வான் ரங்கநாதன் அவர் வந்து தமிழ் சினிமாவை கேவலப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அவரை வந்து முதல்ல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இன்னொன்று, பத்திரிகைங்கிற பேரில், பத்திரிகையில் வந்திருந்தார், முதல்ல போலீஸுக்கு ஏதோ செலக்ட் ஆனார், அப்புறமா பத்திரிகைக்கு நுழைஞ்சார், பத்திரிகையிலேருந்து இப்போ சினிமாவுக்கு வந்தார். பயில்வான் ரங்கநாதன் உங்களுக்கு எப்படி தெரியும்?
யூடியூப் மூலமாக தான் தெரியும். இப்போதான் அதுக்கு முன்னாடி படங்கள்ல நடிச்சது மூலமா சினிமா மூலமா தான் தெரியும். சினிமாவில் நடிச்சுக்கிட்டு நீ வந்து சினிமாக்காரனையே கேவலப்படுத்துறனா சினிமாவால் தான் நீ சோர் சாப்பிட்ட, சினிமாவால் தான் பிரபலமான. சினிமாக்காரன் ஒரு ஆள் விடாமல் கேவலப்படுத்துறிய, உனக்கு வந்து பத்திரிகைக்காரங்கிற பேரில் பத்திரிகை, அந்த பத்திரிகைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 போஸ்டிங்க, ஒரு 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 பதவிங்க. பத்திரிகைக்காரருங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி. இவன் அவ கூட போனால், இவன் அவ கூட போனான்னு செய்தியை கொடுக்காருந்தா அது இந்த சிரிக்கூத்து, இந்த சில பத்திரிகைகள் உண்டுல்ல, இந்த செக்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில பத்திரிகை உண்டுல்ல, அந்த பத்திரிகைகளை வேணால் கொடுக்கலாம். நல்ல நல்ல பத்திரிகைகள் செய்யணும். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைங்க. கொரோனாவில் அவன் செத்து போய், புருஷன் செத்து போயிடுறான், பொண்டாட்டிக்கு பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை பண்ணுறது இல்லாமல் ஒவ்வொரு நடிகர் நடிகைகளை கேவலப்படுத்துறது. இந்த காலத்து நடிகர் இல்லை, அந்த காலத்து கண்ணம்மா கண்ணாம்பா பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள நடிகர்கள் வரைக்கும் அந்தரங்க வாழ்க்கைகள் அவங்க கண்ணம்மாலாம் இவருக்கு என்ன தெரியும்? அதுதான் சார் என்னோட கேள்வி. இவர் எந்த அளவுக்கு ஒரு உண்மையை சொல்றாரு அப்படின்ற மாதிரி இது தெரியுது. ஏன்னா இவர் அந்த காலத்து நடிகைகள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றாரு, அந்த அளவுக்கு இவர் எல்லாமே தெரிஞ்சுதான் சொல்றாரா, இவர் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்ல உண்மையை சொல்றாரு? அதாவது இவருக்கு வந்து 500, இவருக்கு வந்து நடிப்பு சான்ஸ் இப்போ கிடையாதுங்க. 70 வயசாகி போச்சு, கண்ணுல இருந்து தண்ணியாக கூத்துது, நிற்க முடியல, உடம்பு தான் இப்படி இருக்கு, நிற்க முடியாது. இவருக்கு டைலாக் கொடுத்தா டைலாக் மெமரி பவர் கிடையாது இவருக்கு. இப்போ என்ன பண்ணணும், குடும்பத்து குட்டிகளை காப்பாற்றணும் இல்லை. யூடியூப்பில் இப்போ உங்கள் யூடியூப்பில் கூப்பிட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா இந்த ரேஞ்ச் கொடுப்பீங்க. இதை கொண்டுட்டு வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்றது, இந்த வருமானத்துக்காக வேண்டி ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பெட்ரூம்லேயும் எட்டி பார்க்குற மாதிரி உள்ள ஒரு கேவலமான செயல் பண்ணி இந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் அந்த சாப்பாட்டுக்கு என்ன அர்த்தம், எதை சாப்பிட்ற மாதிரி அர்த்தம்? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சினிமா பிரபலங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. அந்த வகையில் ராதிகாவோட தாயாரை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி, அதுக்கு அவங்களே நேரில் கூப்பிட்டு வச்சு சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் பேசுனீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற சினிமா பிரபலங்கள்லாம் ஏன் கேள்வி எழுப்பலை, அவர் ஏன் எதுவுமே கேட்காம அப்படியே விட்டுட்டாங்க? ஃபஸ்ட்டு ராதிகா மேடம் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் எம்ஆர் ராதா அவர்களுடைய பொண்ணு. அந்த குடும்ப அந்த பிறப்பையே அவர் வந்து தப்பாக சொல்லியாச்சுன்னா யாருக்கு ராதிகா மேடம்ங்கிறதுனால விட்டாப்புல. ராதிகாவை பேசுறதுக்கு இவருக்கு ஒரு சின்ன அருகதை உண்டா? அவங்க நடிப்பு என்ன, அவங்க இது என்ன, தனிப்பட்ட வாழ்க்கை எங்களை அங்கங்கே பேசுகிற, ரைட்டு, பிறப்பையே தப்பாக சொல்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப? இவருக்கு வேலை இல்லை, பொழப்பு இல்லை. இதுக்காக வேண்டி ஒவ்வொருத்த குடும்பத்துலேயா நுழைஞ்சி பெட்ரூம் வரைக்கும் எட்டி பார்த்து பாத்ரூமில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவர். ஆனால் எல்லாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் இவருக்கு வந்து தகுந்த பனிஷ்மெண்ட் இவருக்கு கிடைக்கும். அதாவது தமிழ் சினிமாவை உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். இன்றைக்கி இந்த ஆளால் தமிழ் சினிமாவே மிக கேவலமாக இருக்குது. நம்ம தமிழ் நம்ம ஆளுங்க கேட்குறாங்கங்க, நம்ம தமிழில் கேட்குறான், ஏங்க சினிமாவில் எல்லாமே அப்படியாமே, ஏங்க உங்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற கேள்விகள் மிக கேவலமாக இருக்குது. காரணம் யார், இந்த ஆள் தனுஷ் ஐஸ்வர்யா மேட்டரில் அவ்வளோ தூரத்துக்கு பேசினார், அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏன், ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை நீ வந்து இது இது அவங்க தனிப்பட்ட விவகாரம், அது புருஷமுடாட்டி டைவர்ஸுங்கிறது தனிப்பட்ட விவகாரம். 18 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சும்மா இருப்பாங்களா? ஒன்றாகுவாங்க ஒரு சமயத்தில், ஒரு 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 ஆதங்கத்தில் சண்டை வச்சா ஒரு வருங்க. யோசனை பண்ணி பார்த்தாச்சுன்னா நம்ம நமக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு, ரெண்டு பொண்ணு இருக்கே, அதுங்கள வச்சு நான் அதுங்க ரெண்டு பசங்க இருக்காங்களே, ரெண்டு பசங்க வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லிக்கிட்டு யோசனை பண்ணாங்கன்னு நாளைக்கு ஒன்று சேருவாங்க. என்னைக்கு ஒரு ரூமில் போட்டு தான் அவங்க தனியாக பேசினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த ஐஸ்வர்யா வந்து இந்த இவர் கூட தொடர்பு, தனுஷு இவர் கூட தொடர்புன்னு சொல்லி புருஷ முன்னாடி ஒன்று சேர முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுட்டு, இப்போ என்ன தெரியுமா, இந்த தனுஷ் ஐஸ்வர்யாவை பற்றி இது பண்ணுறாங்களே, அவன் வாழ்க்கையிலையும் நாசமாக்குறாப்பில், அவனுடைய வாழ்க்கையும் போகுது. ஒரு டைவர்ஸால் பல டைவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஆள் காரணமாக இருக்கார். பத்திரிகையாளர் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு சுதந்திர நோக்கோடு என்ன வேணால் பேசிகிட்டு இருக்காரு அவர். இல்லை இல்லை, பத்திரிகைக்காரங்கன்னா என்ன வேணாலும் பேசிடலாமா,
அது மிக கேவலமான பத்திரிகைகள் தான், என்ன வேணாலும் பேசலாம். அடுத்தவன் பெட்ரூம்ல பேசுறது பேரு பத்திரிகைக்காரனா? அதுதானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் பத்திரிகையாளர் இல்லையா? அப்போ பத்திரிகைங்கிற போர்வையில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபெமிலியர் பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இப்போது ஏகப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. சினிமாக்காரர்ன்னு தான் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களா? பத்திரிகையாளர்னு இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களா? ஏன் கேட்குறாங்க? இவர் சொல்கிறதெல்லாம் மக்கள் ஏன் நம்பணும்? நீங்களே பத்திரிகையும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், நீங்களே நாளையிலேருந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை குறி வச்சு ஏதாவது ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்க்கத்தான் செய்வாங்க மக்கள். ஒரு நல்லது பார்க்க மாட்டாங்க. மேக்சிமம் ஜனங்க வந்து பெரிய பெரிய இந்த நடிகர் இப்படியாமே, இந்த நடிகர் இப்படியாமே, இந்த நடி இவரே கேவலமான நாள். ஒரு அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நவீதாவின் மார்பு நல்ல எடுப்பாக இருக்கும். அப்போ இவரும் ரசிச்சிருக்கிறாருல்ல. பண்ண வீட்டுக்கு அவன் போனான், உனக்கு போகிறதுக்கு வக்கு இல்லை, நீ போகலை, அவனுக்கு தெம்பு இருக்குது, அவன் போகிறான், அடுத்தவன் பெட்ரூம்ல ஏன் நீ நுழையிற? இதற்கு அடுத்தபடியா வடிவேலு அவர்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்டயும் ஒரு நெகட்டிவ் ஷேடு. அவரை பத்தியும் நிறைய பேர் வந்து இப்படி பண்ணல அப்படி பண்ணல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. பெஞ்சமின் முத்துக்காலை இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், எங்களுக்கு அவர் உதவி பண்ணல, இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்க. ஸோ வடிவேலு கூட இருந்த ஒரு நபரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பெஞ்சமின் எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல? அவர் நடிக்க ஆரம்பிச்சது அதுவும் வடிவேலு கூட. அந்த மாதிரி முத்துக்காலை எப்படி தெரியும்? அதுவும் அவருடைய நடிப்புல வெளிவந்த வடிவேலு அவர்களோட நடிச்சதன் மூலமா தான். முத்துக்காலை பெஞ்சமின் இவங்க வந்து வடிவேலு சார் கூட நடித்து, வடிவேலு சார் வந்து வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நீ நடித்து இன்னைக்கு வரைக்கும் குடும்ப குட்டிகளை காப்பாற்றிக்கிட்டு ஒரு நாளில் வீட்டில் இருந்துட்டு வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க. இது வந்து இல்லாமையில் பேசுறது, அதாவது வறுமையை என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாரா, இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான். இவர் ஹெல்ப் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு பேர் இல்லை, இவர் சொத்தை வித்தா கூட ஹெல்ப் பண்ண முடியாது, அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு, அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு. இது வந்து இல்லாமையினால் வர்றது. அது எந்த இன்டர்வியூவில் பார்த்தாலும் வடிவேல் சாருடைய டைலாக்கை பேசிக்கிட்டு தான் செத்து செத்து விளையாடுமா. அப்போ நீ பேசக்கூடாதுல்ல, ஒருத்தன் ஹெல்ப் பண்ணல, ஒருத்தன் பிடிக்கலன்னா பேசவே கூடாது. அவ்வளவு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து இத்தனை படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல. நிறைய பேர் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணலையேன்னு சொல்லிக்கிட்டு, நம்ம வீட்டை நம் நான் இருக்கிறேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் தாங்க பார்த்துட்டுருக்கணும். சரி, ஓகே சார். ஸோ அடுத்தபடியாக இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் நடிகர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதே தான் நான் கேட்க வந்தேன், அதே தான், எப்படி அவங்க கஷ்டத்துலேருந்து வெளில வந்தாங்க? பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களே, இது வந்து எந்த மாதிரியான விஷயம்? ஹெல்ப் கேட்க தானே வேணும். நடிக்கும்போது சம்பாதிச்சேன், நல்லா சம்பாதிச்சல்ல. உங்களுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம். ஃப்யூச்சரில் ஒரு காலகட்டங்களில் அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு ஒழுங்காக குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் ரைட்டு. பணம் இருக்கும்போது ஆடிக்கிட்டு மற்ற சமயங்களில் அவன் தர மாட்டானா இவன் தர மாட்டானா வாயை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஓகே சார். ஸோ இப்போ வந்து வடிவேலு சார் பற்றி உங்ககிட்ட நான் நிறைய கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வடிவேலு சார் முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஜாலியாக சீன்ஸ்லலாம் வர மாதிரியே இருப்பாரா, இல்லை சீனாக டெரராக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரா? சினிமாவில் என்னத்தை பார்க்குறீங்களோ அதை அப்படியே அவர் பேசும்போது பார்க்கலாம். ஒன்று, சீனுக்கு போயாச்சுன்னா அப்படியே ஃபயராக இருப்பார். ஃபயர்னா எப்படி, நீ வா நீ இதை பண்ணு, நீ வா இது பண்ணு, நீ இந்த டைலாக் இப்படி சொல்லு நல்லாயிருக்கும், இவன் டைலாக் சொல்லு, யாரா என்ன இந்த ரியாக்ஷனோட அப்படி சுற்றி நிற்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நடிக்க வச்சுட்டு அப்புறம் இவர் ரியாக்ஷன் பண்ணுவார். எந்த காலகட்டத்துலேயும் ஐயோ வேறு லெவலுக்கு இருக்கும். ஒரே ஒரு நாள் இவர் வந்து ஷூட்டிங் பாருங்கள், அப்படி தெரியும் வேறு லெவலுங்க. எதோ எத்தனையோன்றில் சொல்கிறேன், வடிவேல் சார் மாதிரி ஒருத்தன் பிறக்கலை, எந்த காலகட்டத்திலையும் ஒருத்தர் புறக்க முடியாது. ஓகே சார். ஸோ நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்த அந்த டைலாக் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம். இந்த சீனை வந்து முதல்ல நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணீங்க? எடுத்தோடனே இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்த சீனா இது? நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. வடிவேல் சாரும் வந்தார், கூப்பிட்டு டைலாக்கு, வடிவேல் சார் தானே அதில் டைலாக்கு, நான் வெறும் சரிங்கண்ணேன் சரிங்கண்ணேன்ட்டு அப்புறமா டைலாக் சொல்லிட்டு அப்படி சொரிஞ்சிட்டு போவேன். அந்த ராகம் வந்து கொஞ்சம் இழுத்து போடணும், ஒரு இழுத்து சொல்லி பார்ப்போம் அப்படின் போது, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்போம் அப்படி ஒரு இழுப்பு இழுத்த, இதே பண்ணு இதே பண்ணு அதை வடிவேலன்னு சொல்லி தான் அந்த
இழுப்பு இழுத்தது. ஸோ இப்போ சரியாக பண்ணலைன்னா என்ன பண்ணுவார், ஏதாவது இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு அந்த கொட்டுற சீன்லாம் ஏதாவது இருக்குமா, இல்லை இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பாரு? சொல்லி கொடுப்பாரு. எத்தனை தடவை ஆனாலும் நீங்கள் தப்பு பண்ணியாச்சுன்னா சொல்லி 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 கொடுப்பாரு. ரொம்ப பொறுமையாகவே அதை சொல்லி கொடுப்பாரா? அட என்ன பண்ணு இப்படி பண்ணு ஆ அப்படி பண்ணு இப்போ வருது பாருங்க இப்போ வருது பாருங்க அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாரு. ஸோ படிவேலு சாரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க, இப்போ லாஸ்ட்டாக எப்போ பார்த்துட்டு இருந்தீங்க? லாஸ்ட்டாக இப்போ 28ஆம் தேதி பார்த்தேன். வேற வந்துருந்துச்சு இல்லையா, இப்போ நல்லா இருக்காரா? அதுதாங்க, அது கொரோனான்னு கேள்விப்பட்டு நான் வேண்டாத சாமியே கிடையாது. ரொம்ப என்ன நல்லா இருக்காரு, அவர் லைட்டாக வந்தது மாதிரி இருந்தது அப்புறம் சரியாகி போச்சு. வேற என்ன கேட்டீங்க? அது வந்து பகவதிங்கிற ஒரு படம. அதுக்கு முன்னாடி அவர் கூட நடிக்க மாட்டோமா நடிக்க மாட்டோமா நடிக்க மாட்டோமான்னு அவரை ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தது வந்து தேவர் மகனில் தான் அவரை பார்த்தேன். தேவர் மகனில் அவரை பார்க்கும்போது யாரடா இது, சே இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் படங்களெல்லாம் பார்க்க பார்க்க, ஐயோ எங்கிருந்துப்பா வந்தீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். முத முத பகவதிங்கிற படத்தில் முதல் முதல் பார்த்தேன். ஸோ சினிமாவில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கஷ்டமாக நடந்திருக்கும், ஏகப்பட்ட அவமானங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நடிக்க வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு சினிமாவில் உங்களுக்கு? இப்போ கஷ்டங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். சினிமாவில் அவமானங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இடையில வந்து ஆடைன்னு ஒரு படத்துடைய டைரக்டர் ரத்னகுமார்னு ஒரு படம், அவருடைய படம் ஒன்று, அதுக்கு என்னை வந்து நடிக்கிறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. போன இடத்துல ஆடிஷன் வச்சுட்டாங்க. ஆடிஷன் வச்சாலே எனக்கு பிடிக்காது. உலகால 40 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஆடிஷன் வச்சுனே அப்படின்ட்டு பிடிக்காது. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, படத்தில் த்ரோட்டாக வர்ற கேரக்டருங்க இலங்கை தமிழ் பேசணும் அப்படின்னாங்க. பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சொந்த ஊர் கன்னியாகுமரி, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை கொடுத்தாங்க. டைலாக்கை படித்தேன். அப்போ கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, இல்லை 5 கேரக்டர் இருக்குது, 5 கேரக்டர் நீங்கள் மனப்பாடம் பண்ணி பண்ணுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். வணக்கம் சார், என்ன சினிமா கம்பெனி என்ன, டைரக்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், எதுக்கும் ஒரு வணக்கம் போட்டு வைப்போம். என்ன யார் நீங்கள்? என்ன யார் நீங்கன்னு என்ன கேட்டார். என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே. என்னவா இருக்கீங்க சார்? ஆர்டிஸ்ட்டு. ஆர்டிஸ்டா? பார்த்ததே இல்லையே அப்படின்னாரு. மாதிரியாக எனக்கு இதாகி போச்சு. அப்புறமா அந்த டைலாக்கு, அப்புறம் அந்த என்னை கூப்பிட்ட அந்த லேடி அசிஸ்டன்ட் டைரக்டரா அசோசியேட் டைரக்டரோ, அவங்க என்ன பண்ணாங்க, டேய் அவர் தெரியலையே, அவரை அவர் டெலிஃபோன் ராஜிடா, என்னடா அவர் தெரியலன்ட்டா பிளான்ட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாக இருந்தது. அப்புறமா அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணி அதுமாரி பண்ணி காமிச்சேன். பண்ணி அது பண்ணிட்டு, ஆ வாங்க ரெக்கார்ட் பண்ணுங்கள் மேடம்னு அந்த லேடியை கூப்பிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கோ டைரக்டரை அந்த என்ன யாருன்னு கேட்டார, அவரை கரெக்டாக அனுப்பி விட்டாப்புல. ஐயோ செத்தண்டா இன்னைக்கு அப்படின்னு அவர் இதை வச்சுக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டே இருந்தார். நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க, அவர் ஒரு வாய்ஸ் எடுத்தார் ஃபோன்லேருந்து. இந்த வாய்ஸும் நீங்கள் பேசுகிறதும் செட் ஆகுதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் எழுதின எழுதியிருக்கீங்களோ அதை நான் பேசினேன்னா, முதலே இந்த வாய்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன், இதை தான் பேசினேங்க. அப்புறம் கோவம் வந்துருச்சு எனக்கு, நீங்கள் கூப்பிட்டா கூப்பிடுங்க. கமலஹாசன் சாரே தெனாலி படத்துக்கு அப்துல் ஹமீதுங்கிற அவரை வச்சு பல நாள் ட்ரைனிங் எடுத்தான் பண்ணார். இது வந்து 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் என்னை நீங்கள் அனுப்புகிறீங்க. எனக்கு இந்த படத்தில் இந்த கேரக்டர் கன்ஃபார்ம்னா நீங்கள் எழுதுறதில்ல, அதுக்கு மேலே நான் பேசுவேன் ட்ரைனிங் எடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வெக்கப்பட்டு வந்தேன். என்னடா இது அவமானப்படுத்தாங்கன்னு. அவமானங்கள் நிறையப்பட்டிருக்கேன், நிறைய. கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம், அதில் மனோபாலா சாரும் நானும் ஆக்ட் பண்ணுறோம். ஒரு கோர்ட்டு சீனு, அந்த கோர்ட்டு சீனில் மனோபாலா சாருக்கு டைலாக் கொடுத்துட்டாங்க, எனக்கு டைலாக் தரல. அங்கே கோடம்பாக்கம்னு படம் பண்ணேன், ஜெகன்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, ஏ சார் டைலாக் வரலையே, டைம் போடா, இந்த மாதிரி வாடா போடான்லாம் என்ன பேசினார். இத்தனைக்கும் அவர் வந்து நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் சேரன் சாருக்கு டெலிஃபோன் வேணும்னு சொல்லிக்கிட்டு அங்கே வந்து, ஜி குட் மார்னிங் ஜி அப்படின்னு சொல்லி நான் என்கிட்ட வந்து பல வருஷமாக என்கிட்ட பழகினவர்.
அவர் ஒரு படம் பண்ண போகும்போது என்ன வாடா போடா கெட்ட வார்த்தைகள்லாம் சிலது யூஸ் பண்ணுறது. அப்போல்லாம் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். சாப்பிட போகிறேன், அதில் கோர்ட்டு நான் லாயர் நான் அந்த கடைக்குட்டி சிங்கத்தில் என் கூட வந்து அதில் உட்காந்து லாயர்னால் நிறைய கோர்ட்டில் உட்கார வச்சுருப்பாங்கள்ல லாயரு. அதுமாரி நான் போனேன் சாப்பிட்றதுக்கு, சாப்பிட போகிறேன். அந்த சாப்பாடு தட்டை அப்படி எடுக்கவும் அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து ஒருத்தன் யோ அதே போல கிளம்பையா நீங்களும் அங்கே போங்க அப்படின்ட்டான். ஏன்னா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சிக்கிட்டு சொல்லிட்டேன். அப்போ தோற்றங்கிட்டலாம் அப்படி தானே இருக்கோம். அதெல்லாம் அதெல்லாம் அது மாதிரி நிறைய சம்பவங்கள்ங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன படங்கள்லாம் லைன் அப்பில் இருக்குது, என்னென்ன படத்தில் நடிச்சிட்ருக்கீங்க அது குறித்து சொல்லுங்கள். வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம், ஆண்ட்ரியா ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் லைனில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்களில் பிஸியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் படங்கள் எல்லாமே வெற்றி பெறத்துக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துறோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு பிரபலத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய். திஸ் இஸ் லோகசுச்சி.